Hi friends, இன்னைக்கு நாங்க ஊட்டில தான் இருக்கோம். ஊட்டில தீபாவளி ஷாப்பிங் பண்ண போறோம். ஊட்டில ஷாப்பிங்கா அப்படினு சொல்லி ஷாக் ஆகாதீங்க. ஊட்டி அப்படினு சொன்னாலே நிறைய பேர் வந்து climate என்ஜாய் பண்றதுக்கு தான் அப்படினு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இங்க அத தாண்டி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஊட்டில ஷாப்பிங் கடலே இருக்குங்க. கடைகள் எல்லாம் சின்ன சின்னதா இருந்தாலுமே பெஸ்டாவே இருக்கு. பொதுவாவே நம்ம எல்லாம் நினைப்போம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல வந்துட்டு குவாலிட்டி இருக்காது, விலை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்க சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணனும்னா இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. ஆனா பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு முன்னாடி அந்த டிசைன்ஸ் வந்து லேட்டஸ்டா இருக்கணும், புதுசா இருக்கணும், பார்க்காத மாதிரி இருக்கணும். அப்படிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு நம்ம போடாத ஐட்டமா தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அப்படி நினைச்சேன்னா சென்னையில தான் வந்து நல்லா பெஸ்டா ட்ரெண்டியான கலெக்ஷன், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். இவன் மீஷோவை விட பாத்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆன்லைன்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ விட கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூனிக்கா ட்ரெண்டிங்கா இருந்தது. இப்ப இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருந்தது. மெயினா வந்து ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா அங்க போனோடனே கிளைமேட் ரொம்ப கூலா இருந்ததுனால நாங்க ஃபர்ஸ்ட் நடந்துட்டாங்க. நான் ரூமுக்கு வந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப குளிருங்க. பெட்ஷீட் விட்டுட்டு வெளியில வரவே முடியல. டைம் வந்து நடராத்திரி 2 மணி. ஆக்சுவலா நான் விளாக் பண்ணி முடிச்சுட்டு தான் படுத்தேன். ஏன்னா வந்து என்னோட போன்ல ஸ்பேஸ் இல்ல. விளாக் எல்லாமே நான் எடிட் பண்ணி மத்ததெல்லாம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டு நான் படுக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. அங்க பாத்தீங்கன்னா பயங்கர குளிருங்க. என்னால தாங்க முடியல. ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் கதகதப்பா இருக்கணும்னு தான் நினைப்பேன். என்னோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், தூக்கமும் வரும். பட் எப்படியோ ஆனா டே 2 டே 3 எல்லாம் வந்து நல்லாவே எனக்கு பழகி செட் ஆயிடுச்சு. அந்த கிளைமேட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பாப்பாவும் லீயும். ஷாப்பிங் விளாக்னு சொல்லிட்டு ஏன் புலம்பிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீங்க நினைப்பீங்க. நம்ம அடுத்த ஷாப்பிங் விளாக் போலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆக்சசரிஸும் வாங்கியிருந்தேங்க. நான் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு காட்டவும் செய்யறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஃபேக்டரி இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்ல வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க நம்ம சைட் சீயிங் போகும்போது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். பிளஸ் வந்துட்டு இந்த மோரா அப்படின்ற ஒரு ஷாப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ், கவுன்ஸ், அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா நான் அவங்க கிட்ட கேட்டு உங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் அவங்க கிட்ட வீடியோவை எடுத்தேன். எனக்கு வந்துட்டு இந்த யூனிக்கா யாராவது வச்சிருந்தாங்கன்னா நான் முதல்ல ஷாப் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாம இவங்க கிட்ட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் 1000 ருபீஸ் குள்ளதான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இங்க எல்லாமே மோஸ்டா வந்து 1000 குள்ளதாங்க இருந்தது. நம்ம தாராளமா வாங்கலாம். அந்த குவாலிட்டி ஆகட்டும், அந்த கலெக்ஷன் வந்து நான் வேற எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருந்தது. இவங்க ஷாப் பாத்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ்லயே மேல இருந்து எஸ்பெஷியலி ஃபார் கிட்ஸ், கிட்ஸுக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் சொல்லி கலெக்ஷன் செம்மையா வச்சிருந்தாங்க. நல்ல வெயில் அடிக்குது. நாம சென்னையில் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ நாங்கள் சும்மா பார்க்குற ஷாப்பிங் ஏதாவது பார்க்கலாம்னு பண்ணிக்கிறோம். கிளாஸ் அப்படின்ற இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி கேர்ள்ஸ் விமன்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ், டாப்ஸ், கிராப் டாப், பேண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நான் அங்க வந்துட்டு ஒரு பேண்ட்டை 2 கிராப் டாப் எடுத்திருந்தேன். ஜூனியர் குப்பண்ணா, சிக்கிங் இதெல்லாம் நம்ம ஊர்லயே இருக்கிற ஷாப் தான். ஸோ அந்தந்த பிரான்ச்சஸ் இந்த நம்ம சென்னையில பாக்குற நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இங்க இருந்தது. விமன் ஆக்சசரி ஷாப்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க கேட்டு கேட்டு போகும்போது வாவ் 99 அப்படின்ற இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா 99 100 ருபீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேங்கிள், இயர்ரிங் நிறைய வெரைட்டிஸ் இருந்துங்க பாருங்க. இது வந்து ஒரு மினி சரவணா ஸ்டோர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம். எனக்கு விட்டீங்கன்னா நான் எல்லா இயரிங்குமே எடுத்து இருந்திருப்பேன். என்டைய காசு தான் இல்லை. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே முத்து முத்தா இருந்ததுங்க. அவ்வளோ அழகா ரொம்ப யூனிக்கா இருந்தது. ஆக்சுவலா நான் வந்துட்டு சவுகார்பேட் டி நகர் கம்பேர் பண்ணும் போது விட நம்ம ஊர்லயும் தாங்க கிடைக்கும். பட் அந்த கலெக்ஷன்ஸுமே நான் இங்க பார்த்தேன். பட் அதை விட இன்னும் புதுசு புதுசா நான் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். டைமே இல்லை. ஆக்சுவலா ஈவினிங் வந்து எங்களுக்கு பஸ் ஆனா இப்ப டைம் வந்து 1 மணி இருக்கும். ஸோ நாங்க சாப்பிட்டுட்டு ரூமை வெக்கேட் பண்ணணும், திங்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன். எப்பவுமே நான் பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல தான் ஷாப்பிங்கே கூட்டிட்டு போவாங்க. கிளவரா இந்த ஜென்ஸ் அப்படிதாங்க பண்ணுவாங்க. ஏன்னா சீக்கிரமா டைம் இருக்கிற டைம்ல நம்ம கூட்டிட்டு போயிட்டோம்னா நம்ம எங்க நிறைய எடுத்துருவோம் அப்படின்றதுனால கடைசி டைம்ல கூட்டு போய் கணக்கு காட்டுற மாதிரி நம்ம பண்ணுவாங்க. நம்மளுக்கு டைம் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இருக்காது. அதுல நம்ம நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதனாலே நான் மோஸ்டா ரொம்ப குழம்பிடுவேன்.
இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லி அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ நான் ஓரளவுக்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேங்க அவங்க கொடுத்த டைம்ல. பேங்கிள் ஆக்சசரிஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸும் நிறைய இருந்ததுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டியூப் தான், ஹுடா பியூட்டி. நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, நான் ட்ரையல் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்றனால அந்த பக்கம் நான் போகல. இங்கே வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. இந்த மாதிரி பென்சில், நிறைய விதவிதமான பென், பென்சில், அவங்களுடைய பாக்ஸஸ் அந்த மாதிரி நிறைய கிட்ஸுக்கும் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் நவிஷா கண்ணில் எதுவுமே காட்டாமல் வந்துட்டோம். ஏன்னா அவள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டா, யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் தான் விளையாண்டு தூக்கி போட்டுறா. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் நான் இதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது வாங்கின கம்மல் கூட நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து வச்சுருக்கிறதுனால நான் எனக்கு எடுத்துப்பேன். பட் நவிஷாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கலாம். அந்த ஒன் ஹவரில் வந்துட்டு எனக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் நான் வாங்கிட்டேன். அதனால கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குங்க, நிறைய நான் வாங்க முடியல. எனக்கு கொடுத்த பட்ஜெட்டில் நான் வாங்கிட்டேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்குமே இருக்குது. ஏன்னா இதுக்கு கீழே மேலேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஃப்ளோர்ஸுமே இருக்குது. ஸோ ஊட்டி வந்தீங்கன்னா இந்த வாவ் 99 அப்படின்ற ஒரு ஷாப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். உங்கள் ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களை இங்கே கூட்டிகிட்டு வாங்கங்க. கிஃப்ட் எதுக்குங்க, இந்த மாதிரி கடைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 100-200 ரூபாய்க்கு ரெண்டு கம்மல் வாங்கி கொடுத்தாலே போதும், கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க. ஊட்டிக்கு வந்தா வாவ் 99 இந்த ஷாப் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இது ப்ரொமோஷனல் வீடியோ அதெல்லாம் கிடையவே கிடையாது, என்னோட பர்சனல் ஜென்யூனான ரிவ்யூ தான். சோ கண்டிப்பா இந்த கடைக்கு நீங்க எல்லா கேர்ள்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்றாதீங்க, இந்த ஷாப்புக்கு வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. வீடியோ இதோட முடிஞ்சிடலங்க, போயிடாதீங்க. நான் ரூமுக்கு போயிட்டு என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஊட்டிக்கு வந்து இந்த 3-4 டேஸ் ட்ரிப்ல இந்த ஷாப்பில் வந்துட்டு நான் என்ஜாய் பண்ண அந்த 1 hour இருக்குது பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா எனக்கு அக்சசரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அழகழகான கலெக்ஷன்ஸ் வேறு இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷூஸ் எல்லாமே அவள் சைஸ் கரெக்டாகவே இல்லை. ஒன்று வாங்கினா சீக்கிரமாகவே சின்னதாக எடுத்துங்க, இல்லை ரொம்ப சைஸ் ஓவர் சைஸ்டாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஷூஸ் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ப்ரைஸ் கூட நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே அண்டர் 1000 ரூபீஸ்க்குள்ள தான் இருந்தது. என்னோட ஷாப்பிங் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து ரூம்க்கு வந்து நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி ஒன்று காட்டுறேன். நான் அந்த இயரிங் வாங்கியிருந்தேன், இந்த பேர்ல் இயரிங். இது ஈச் வந்துட்டு 1 30 ருபீஸ், இன்னொன்று 40 ருபீஸ். எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஈவில் ஐ பிரேஸ்லெட்டும் வாங்கியிருந்தேன், இது ரொம்ப கியூட்டாக இருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் கூட 40 ருபீஸ். இதுவும் ஒரு வகையான பிரேஸ்லெட் தான், ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு வாங்கினேங்க. அன்லக்கிலே அது உடஞ்சி போச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. பாப்பாக்கு வந்து இந்த பைனாக்குலர் 120 ருபீஸ். ஆனால் இது எதுவுமே பண்ண முடியாது, ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ண முடியாது. எனக்கு வந்துட்டு நான் வாங்கின ட்ரெஸ் வந்து மோஸ்ட்டாக எம்எம் சூப்பர் மார்க்கெட். நான் வந்து ஸ்வெட்டர் வாங்கினேன்
இல்லையா, அந்த ஷாப்பே வந்து பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸ் விமன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய டாப்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அங்கே தான் இந்த பிளாக் டாப் நான் வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த கியூட்டான இந்த டாப் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து நான் அங்கேயே போட்டுட்டேன், பட் பிளாக் டாப் மட்டும் நான் ட்ரை பண்ணல. இது வந்து நான் அந்த கிளாஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே எடுத்த பேண்ட்டு. இந்த பேண்ட் நல்லா கன்வீனியண்டாக எலாஸ்டிக் டைப்பாக தான் இருந்தது, ஆனால் அந்த ஜிப் போடுற இடமும் ப்ளஸ் வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் கூட கொஞ்சம் ஹையாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த கவுன் பார்த்தீங்கன்னா நான் மோரா ஃபேஷன்ஸில் தான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 900 ரூபீஸுங்க. நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்கும் போது அவனுக்கு 750 ரூபீஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஃபிட்டிங் வைஸ், அதுவும் இல்லாமல் இந்த கிளாத் கலர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இன்னும் நான் ட்ரை பண்ணல. அப்புறம் இந்த கிரீன் டாப் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்னோட ரீலில், இதுவுமே நான் மோரா ஃபேஷன்ஸ் தான் எடுத்தேன். இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளாத் நான் இது வரைக்கும் எங்கேயுமே வாங்கினதே கிடையாது. கிளாத் குவாலிட்டி கலர் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுக்கு மேலே ஓவர் கோட்டோட வரும், நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக கூட போட்டுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1700 something நினைக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 1500 கொடுத்துருந்தாங்க. என்னோட டாட்டர் வந்து 8 இயர்ஸ் ஓல்டு, அவளுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேட்ஸ் அப்படின்னு ஒரு கடை காட்டினேன் இல்லையா, அங்கே தான் எடுத்திருந்தேன். பார்த்தீங்களா, இந்த டாப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் 2-3 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி வந்து எந்த ஒரு சேஞ்ச் இல்லை, கலர் போகல, கிட்ஸுக்கு ரொம்ப கன்வீனியன்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா பேண்ட் கலெக்ஷன், அதுவும் இந்த 6-12 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேண்ட்டே கிடைக்காதுங்க. ஒன்று ஹிப்பு டைட்டாக இருக்கும், இல்லைனா ஹைட் கரெக்டாக இருக்காது. பட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த பேண்ட்டோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே 650-750 அந்த ரேஞ்ச் தான், பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இது வரைக்கும் நவிஷாக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட்டை எடுக்க மாட்டேன், ஏன்னா எடுத்தாலும் போட மாட்டா, கன்வீனியன்ட்டாக இல்லை, இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போட மாட்டா. ஷேர்ட்ஸில் அவளுக்கு நான் 3 பேண்ட் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு போட்டிங் போனோம், ஸோ அங்கே வந்துட்டு நான் 2 டாப் க்ராப் டாப் மாதிரி எடுத்திருந்தேன். எம்எம் மார்க்கெட்டில் நவிஷாக்கு இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். இது ப்ரைஸ் கொஞ்சம் ஆகி தான், மீஷோவில் 120-150 கிடைக்குது, பட் அது ப்ரைஸ் 200. அப்புறம் நாங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிருந்தோம், டீ ஃபேக்ட்ரி போயிருந்தோங்க. ஸோ அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டீ வாங்கியிருந்தேன், சாக்லேட்டும் வாங்கியிருந்தேன். உண்மையாக சொல்கிறேன், சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வாங்கின சாக்லேட்டு அந்த டீ வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அங்கே அவங்க கொடுக்குற சாக்லேட் நல்லாயிருக்கு குவாலிட்டி, பட் வீட்டுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணால் சுத்தமாக நல்லா இல்லை. அந்த டீ தூள் நம்ம எவ்வளோ போட்டாலும் அந்த டிகாஷன் அதிகமாகவே இல்லைங்க, ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டேங்க. சாக்லேட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பில்டப்புங்க. அந்த சாக்லேட் சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி என்ன வாசனை வந்தது, அதுவுமே பிடிக்கல. ஸோ தயவு செஞ்சு அங்கே வாங்காதீங்க ஊட்டியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்ரீ ஹெர்பலுடைய ஆல்மண்ட் க்ரீம், அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்புலாம் வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த க்ரீம்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஷாம்பு நல்லாயிருக்கு, ஹெர்பல் க்ரீம் மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கு, அப்புறம் இது வந்து இந்த வலி தைலம், இந்த மூட்டு வலி தைலம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வயசானவங்களாக இருக்காங்க, நான் அங்கே வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஸ்ரீ ஹெர்பல்லே இந்த லிப் பாம் ஒன்று வாங்கியிருந்தேன். லிப் பாம் நல்லாயிருக்கு. இது நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மாய்ஸ்சரைஸ்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. கண்ணுக்கிட்ட போடும்போது லைட்டாக எனக்கு இருக்கு, ஐ இரிட்டேஷனாக எனக்கு ஃபீல் ஆச்சு கொஞ்சம், ஆனால் அதுக்கப்புறம் நார்மலாகிடுச்சு. ஸோ இது நான் வாங்குங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா அந்த லாஸ்ட்டில் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் ரோடு, ஆமாம் கமர்ஷியல் ரோடில் வந்துட்டு இந்த மாதிரி சில ஷாப்பிங் நான் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து இதே கம்மல் நான் கோவாலேயும் வாங்கியிருந்தேன். கோவா இல்லை, நாகர்கோவிலில் நாங்கள் சன்செட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டில் வாங்கினோம். அங்கே ஜஸ்ட் 50 ரூபீஸ் தான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ரூபீஸ், 99 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஆன்லைனில் ஒரு 150 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த மாதிரி மாடல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் இதை வாங்கியிருந்தேன். கூட அஃபோர்டபுளாக இருக்குதுங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இதுவும் 99 ரூபீஸ் தான், வெயிட் கூட அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் 99 ரூபீஸில். நீங்கள் எல்லா ட்ரெஸ்க்குமே போடலாம், ஜீன்ஸ்க்கு போடலாம், சல்வார்க்கு போடலாம், எல்லா ட்ரெண்டியான மாடர்ன் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே போடலாம். இது ப்ரைஸ் 149 ரூபீஸ். அப்புறம் இந்த இது வாங்கியிருந்தேன், இந்த 2 கம்மல் ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு மோஸ்ட்டாக ரிங் டைப் நல்லா சூட் ஆகும் என் ஃபேஸ்க்கு, ஸோ அதனால் நான் இந்த ரிங் எடுத்துருந்தேன். இது வந்து 69 ரூபீஸ், அதாவது 70 ரூபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வாங்கி கொடுத்துருந்தேன். ஜென்ஸ் கூலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 2 கூலர்ஸ் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 100 ரூபீஸ் தான். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்தேன், தனியாக காட்டலாம். அப்புறம் அமிஷா ஷூ வந்து இந்த ஷூ பார்த்தீங்கன்னா 990 சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ஆஃபர் 30% போட்டு 700 ரூபீஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதோட ஊட்டி ஷாப்பிங் வீடியோ தான் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஊட்டியில் வந்துட்டு சைட் சீயிங் வீடியோ, அப்புறம் கானாட காத்தானில் இன்னும் 2-3 வீடியோஸ் நான் போடலை. அப்புறம் நாங்கள் இன்னுமே நிறைய வ்ளாக்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேங்க, அப்கமிங் நிறைய வ்ளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஊட்டியிலேயே 3 டே சைட் சீயிங் வ்ளாக் கூட இருக்குது. ஸோ ஏன் நான் வந்து உங்களை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன், அடுத்தடுத்த வ்ளாக் போட எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊட்டி ப்ளாக் இதோட முடியுது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் ஃபாலோ பண்ணுறேன். பாய்.